வணக்கம், வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான டெசர்ட்டு, இதை விட ஈஸியான டெசர்ட்டு எதுவும் இருக்க முடியாது. யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் சரி, எதனால் ஃபங்க்ஷனுனாலும் நம்ம வீட்டில் இந்த டெசர்ட் ஈஸியாக பண்ணலாம். இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் ஈஸியாக பண்ணலாம். இது இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அந்த வீடியோக்குள்ளே பொறுத்த முடியும் கிஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு ஒரு அரை லிட்ரு பால் எடுத்து வச்சுருக்குறேன் நான். கப்பில் வந்து 2 கப் அளவு இருக்கும் பால், நான் அரை லிட்ரு பால் எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ பால் நல்லா காய்ச்சிக்கலாம். நான் ஊற்றுற பால் காய்ச்சாத பால் தான் ஊற்றுறேன். இப்போ நல்லா பாலை காய்ச்சிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம கஸ்டர்ட் பவுடர் வந்து பாலில் கரைச்சிக்கலாம். பால் காயட்டும். பாருங்க, நான் இந்த கஸ்டர்ட் பவுடர் தான் வாங்கி வச்சுருக்குறேன் நான், வெனிலா கஸ்டர்ட் பவுடர். இப்போ இந்த பவுடர் வந்து நம்ம ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக அளவு தேவைன்னா நீங்கள் 1 லிட்டர் பால் ஊற்றி இந்த பவுடர் கஸ்டர்ட் பவுடர் அதிகமாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வேணும்னா இந்த அளவுலேயே பண்ணிக்கோங்க. நீங்கள் 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம் கஸ்டர்ட் பவுடர். பாருங்கள், 2.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ இது ஒரு 1/4 கப்பு பால் ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கோங்க, நல்லா கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கரைச்சிட்ட பாருங்க. ஒரு சின்ன கட்டிகள் கூட இருக்கக்கூடாது, நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து சர்க்கரை எடுத்துருக்கேன், நான் ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன் நான். இந்த ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 1/4 கப் கூட தேவையில்ல, அதுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இந்த 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா பழங்கள்லாம் நம்ம போடுறோம் பாருங்களா, அது எல்லாமே கொஞ்சம் ஸ்வீட்னஸாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. இன்னும் உங்களுக்கு கம்மியாக வேணுன்னா நீங்கள் இன்னும் இந்த 1/2 கப்புலேயே கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நீங்கள் கரெக்டாக இருக்கும் இந்த 1/2 கப் அளவு. இப்போ சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கலாம், கரையட்டும் சர்க்கரை. சர்க்கரை போட்டு பால் ஒரு கொதி வரணும். சர்க்கரை கரைஞ்சதும் நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. பாருங்கள், நம்ம பாலில் கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் கஸ்டர்ட் பவுடர், அதை எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் பாலில் அதை ஊற்றும் போது நல்லா கலந்துக்குங்க, ஏன்னா அப்படியே அடியில் தங்கிடும், கஸ்டர்ட் பவுடர் போய் அடியில் தங்கிடும். அதனால் நல்லா கலந்துட்டு ஊற்றுங்க. இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடர் ஊற்றினோடனே கை விடாமல் கொஞ்சம் கலக்குங்க, ஏன்னா அடி பிடிச்சிக்கும், கொஞ்சம் கை விடாமல் கலந்துக்குங்க. நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு கை விடாமல் கலந்துக்குங்க. கொதி வர வரைக்கும் நல்லா கை விடாமல் கலந்துக்குங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு கலந்துட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து திக்காக வந்திருக்கு. பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு திக்காக வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்பூனில் வந்து நீங்கள் எப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்பூனில் வந்து அப்படியே ஒரு லேயர் அப்படியே படிஞ்சிருக்கணும். இதுதான் பதம் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா திக்காக வந்திருக்கு. பாருங்கள், பாருங்கள், ஸ்பூனில் வந்து அப்படியே ஒட்டின்னு இருக்குது. பாருங்கள், ஒரு லேயர் அப்படியே படிஞ்சிருக்கணும். இதுதான் பதம் உங்களுக்கு. இந்த அளவு இருந்தால் போதும், எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப திக்காகிடும் உங்களுக்கு. இப்போ இது நல்லா ஆற வச்சுக்கலாம். நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறணும் உங்களுக்கு கஸ்டர்ட். இந்த கஸ்டர்ட் மில்க் வந்து நல்லா ஆறணும் உங்களுக்கு. நல்லா ஆற வச்சுக்கலாம்.
பாருங்கள் இப்போ அந்த கஸ்டர்ட் மில்க் வந்து நல்லா ஆறிக்கு எவ்வளோ திக்காக ஆறாற நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள், நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், பாதாம் முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுமாரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பழங்களை வந்து இப்போ மாம்பழ சீசன் பாருங்களா, அதனால் மாம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன், மாதுளம்பழம் கொஞ்சம், ஆப்பிள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், கருப்பு திராட்சை வெள்ளை திராட்சை ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக ட்ராகன் ஃப்ரூட் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து கிவி பழம் போடலாம், ஸ்ட்ராபெரி போடலாம், எந்த பழம் கிடைக்குதோ, வாழைப்பழம் போடலாம், எந்த பழம் கிடைக்குதோ எல்லா பழமும் போடலாம் உங்களுக்கு. நான் ஆப்பிள் வந்து நல்லா தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இப்போ எல்லா பழமும் ஒன்றா போட்டுக்கலாம். எவ்வளோ உள்ள பழங்க கட் பண்ணி போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான டெசர்ட் இது, யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ஈஸியாக பண்ணலாம் அந்த டெசர்ட். பாருங்கள் இப்போ நட்ஸும் போட்டுக்கலாம். நட்ஸு வந்து ஆப்ஷன் தான், ஆனால் போட்டால் நல்லாயிருக்கும், வாயில் கடிப்படுறப்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் வந்து டூட்டி ஃப்ரூட்டி கூட போட்டுக்கலாம். நீங்கள் இதில் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி பழம் ஒரு அரை கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க எல்லாம், அதுவும் போடலாம் நல்லாயிருக்கும். எங்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இல்லை, எங்கிட்ட நல்லா கலந்துக்குங்க, நல்லா சில்லுன்னு சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட டேஸ்ட் இருக்கும் இது, இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள். இப்போ நல்லா கலந்தாச்சு, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட, இப்போ பிரீசரில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம், நல்லா சில்லுன்னு சாப்பிட்ணும். இது அப்படியே கூட சாப்பிட்லாம், ஆனால் சில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன் நான். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன், நான் ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கப்பு எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா சில்லுன்னு கப்பில் போட்டுக்கலாம். நீங்கள் யாராவது கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா நீங்கள் காலையிலே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா மதியானம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை முதல் நாள் நைட்டே கூட இந்த டெசர்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டா மறுநாள் சாப்பிட கூட நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான டெசர்ட் இது, ஆனால் ரிச்சான டெசர்ட்டு, செய்முறை ரொம்ப ஈஸி ஆனால் ரிச்சான டெசர்ட் இது. இப்போ பசங்கள்லாம் ஸ்கூல் லீவு பாருங்களேன், இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்காங்க பாருங்களேன், பசங்க நல்லா சாப்பிடுவாங்க பசங்க. இப்போ மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்கோசரம் கொஞ்சம் மாதுளம்பழம் போட்டுக்கலாம், கொஞ்சம் நட்ஸு போட்டுக்கலாம். பாருங்கள் மாதுளம்பழம் போட்டுட்டு இப்போ கொஞ்சமாக லைட்டாக நட்ஸு போட்டுக்கலாம். லைட்டாக நட்ஸு அப்படியே தூவி விட்டுக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்கவும் சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வீட்டில் இருக்கவங்களுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் வர கெஸ்ட்டுக்கோ ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் பாராட்டு கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியான டெசர்ட் இது பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா க்ரீமியாக இருக்கும், நல்லா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற டேஸ்ட் இதில் இருக்கும் உங்களுக்கு. இந்த இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வணக்கம்.